இந்த மண்ணிலே எவ்வளவோ ஞானிகளும் மகான்களும் அருளாளர்களும் அருட்கவிகளும் தோன்றியிருக்கிறார்கள். இன்று தொடங்கி 30 நாட்களுக்கு அவர்களுடைய பாடல்களை, பதிகங்களை, வரலாறுகளை, புராணங்களை எல்லாம் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் என்றால், இது வெறும் ஆன்மீக விழா மட்டும் அல்ல, நம்முடைய செந்தமிழுக்கு எடுக்கின்ற சிறப்பான ஒரு விழா. அதையும் தாண்டி சைவ வைணவம் என்கிற பேதம் இல்லாமல் இரண்டையும் சமமாக வைத்து இன்றைக்கு மேடையிலேயே அரங்கேற்றம் செய்தது மாதிரி ஆடினார்களே அந்த சிறுமிகள். சிறுமிகள் என்று இரண்டு பெயரை சொன்னார் தலைவர் அவர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே சிவனையும் திருமாலையும் ஆண்டாளையும் முருகனையுமே அவர்கள் கண்முன்பாக கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு நீங்கள் இன்னும் பலமாக ஒரு கரவொலி தர வேண்டும். காரணம், அதற்கு உடம்பு ஒத்துழைக்க வேண்டும், பல நாட்கள் பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். எந்த இசைக்கு, எந்த இடைவெளிக்கு, என்ன பாவம், என்ன ராகம், என்ன தாளம் என்று மனம் அதிலே ஒன்றி அதை வெளிப்படுத்த வேண்டும். மிக கடினமான ஒரு கலை என்றால் அது பரதக்கலை தான். அம்மையார் அவர்கள் சொன்னது மாதிரி அதை இந்த பருவத்திலேயே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு களம் அமைத்து கொடுத்த திறம் இருக்கலாம் பல பேரிடத்தில், களம் அமைத்து கொடுத்த மார்கழி பெருவிழா அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு இன்றைக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. இந்த தலைமுறைக்கு நம்முடைய ஆன்மீக செய்திகள் அதெல்லாம் விட்டுருங்க. நாளைக்கே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். திடீர்னு ஒரு கல்லூரிக்குள்ளே போய் தப்பு இல்லாமல் ஒர 5 திருக்குறள் சொல்லு அப்படின்னா எவ்வளவு மாணவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பார். பல மாணவர்களுக்கு தெரில. கிண்டல் வேணாலும் அடிப்பான், தம்பி 5 திருக்குறள் சொல்லுன்னா அவன் உடனே 5 திருக்குறள் அப்படின்பா. அவனால் சொல்ல முடிஞ்சது அதுதான். ஐயா என்னை அறிமுகப்படுத்தினா மாதிரி சன் டிவி மட்டும் இல்லை, இன்னும் சில தனியார் தொலைக்காட்சிகள்லையும் சொற்பொழிவுக்காக பதிவுகள் செய்வாங்க. அப்போ அந்த கேமராமேன், அவர் ஒரு இளைஞர், ஒரு 30-35 வயசு இருக்கும், அவர் தான், ஐயா தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. பேச்சுக்கான தலைப்பு என்னங்கய்யா? நான் சொன்னேன், வைணவம் வளர்த்த தமிழ் அப்படின்னு. அவருக்கு அந்த வார்த்தையத்தில், ஐயா அது என்னங்கய்யா? வைணவம்பா, சைவம் வைணவம்னு சொல்லுவாங்களே அந்த வைணவம். ஐயா அவர் வார்த்தை சொன்னார் பாருங்க, ஐயா சைவம் அசைவம் தெரியும், அது என்ன சைவம் வைணவம் புரியுதுங்களா? சைவம்ன்றத கூட திங்கிற ஐட்டமாக தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறானே தவிர. அது மாதிரி மானக்கஞ்சார நாயனார்னு 63 நாயன்மார்களில் ஒருத்தர், மானக்கஞ்சார நாயரை பற்றி பேசணும்னு, ஐயா காலையிலே கஞ்சா பற்றிலாம் பேசினா சரியாக இருக்குமான்ற அவர் சமூக உணர்வான். காலையில் கஞ்சா பற்றிலாம் இப்போ சாயங்காலம் பேசலாமா? இதையெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, உண்மையில் உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் தரக்கூடிய மிக விலை உயர்ந்த சொத்து என்றால் அது ஆண்டுதோறும் மார்கழி பெருவிழாவுக்கு அவர்களை அழைத்து வருவதுதான். இன்னும் 50 ஆண்டு விழா, பிறகு 100 ஆண்டு விழா, 150வது ஆண்டு விழா, தொடர்ந்து இந்த மார்கழி பெருவிழா நடக்க வேண்டும். 150வது ஆண்டு விழாவிலும் கண்டிப்பாக நாம் எல்லாம் வந்து பேசுவோம் என்கின்ற உத்தரவாதத்தை அல்லது அச்சுறுத்தலை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். தேன் வாசகம் என்று இன்றைக்கு தலைப்பு கொடுத்ததே இறைவனுடைய சங்கல்பம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. காரணம், தேன் வாசகம் என்பது திருவாசகத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும். ஆனால் முதல் நாளாக அது அமையும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தலைப்பு கேட்டபொழுது அதை தந்தேனே தவிர, முதல் நாளாக அமையும் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் திருவாசகத்திற்கு மிக மிக பொருத்தமான நாள். என்ன காரணம்? அதை அருளி செய்தவர் மணிவாசக பெருமான். வரலாறெல்லாம் சொல்ல நேரமில்லை, பிறிதொரு நாள் சந்திக்கிற பொழுது அதை பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு தெரியும். மார்கழி மாதம் முடிந்த பிறகு தை மாதம், வெளிச்சம் நிரம்பிய காலம் வரப்போகிறது. ஆண்டினுடைய இறுதி பகுதி, இப்பொழுதுதான் பனி அதிகமாக இருக்கும், இருள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருள் விலகி வெளிச்சம் வரக்கூடிய காலம் என்றால் அது மார்கழி மாதம். ஒரு வருடத்தில்
ஒரு ஆன்மாவினுடைய பயணத்திலும் இந்த மனித பிறவிதான் மார்கழி மாதம். அறியாமை என்கின்ற இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இறைவனை பற்றிய சிந்தனை என்கிற வெளிச்சம் வரக்கூடிய காலம் இப்பொழுது மனித பிறவியில் வந்தால்தான் உண்டு. எனவே ஆன்மா புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பிறப்பில் ஆன்மாவின் பயணத்தில் மனித பிறவி என்பதுதான் ஆன்மாவினுடைய மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில்தான் ஒவ்வொரு நாளும் நாம் படித்து உணர வேண்டியது திருவாசகம். அதை மணிவாசக பெருமானே சொல்லி உருகுகிறார். அப்பா, திருப்பெருந்துறையில் வந்து தரிசனம் தந்து என்னை ஆண்டு கொண்டாய், ஆனால் நலம்மலி தில்லையுள் வருக என்று சொல்லி என்னை இங்கேயே இருக்கும்படி செய்துவிட்டு நீ போய்விட்டாய். என்னை முற்றிலும் விலக்கவும் இல்லை, முற்றிலும் நீ ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நீ என்னை ஏற்றும் கொண்டாய், விட்டுவிட்டும் போய்விட்டாய். எனக்கு இருளும் இருக்கிறது, உன்னுடைய அருள் என்கிற வெளிச்சமும் வந்துவிட்டது. எனவே இரண்டுமிலி தனியனேற்கு நீதான் வந்து ஆண்டு கொண்டா. இருளும் இருக்கிறது வெளிச்சமும் இருக்கிறது என்றால் அது மனித பிறவிதான் மார்கழி மாதம். எனவே இந்த 30 நாளில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய உன்னதமான படைப்பு என்றால் அது மணிவாசகர் தந்த திருவாசகம்தான். அது இந்த நாளில் அமைந்தது இறைவனுடைய திருவாசகத்தை வழக்கமாக சிவபுராணத்தில் இருந்து தொடங்கி வரிசையாக சொல்கிற முற்றோதல் முறைமையில் இன்றைக்கு அதை பற்றி நாம் பார்க்க போவதில்லை. முற்று ஓதல் செய்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் பொதுவாக திருவாசகத்தை பற்றி ஒரு பாடல் சொல்வார்கள். அது யார் எழுதியது, எந்த புலவன் எழுதியது என்றே தெரியவில்லை. அது சிவபுராணத்தை பதிப்பிக்கிற பொழுது முதலிலே அந்த பாடல் இருக்கு. தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் எரியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இது யார் எழுதினாங்கன்னே தெரியல. இன்னும் கொஞ்சம் போனால் அதுவும் மாணிக்க வாசகர் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாருன்னு கூட அடுத்த தலைமுறை நினைச்சாலும் நினைச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், திருவாசகத்தை தேன் என்று ஒரு உண்ணுகிற பொருளாக சொல்லியிருக்கிறார்கள். பெருமக்களே, தமிழிலே பல பேர் இலக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றிற்கு எல்லாம் தராத இரண்டு அடைமொழியை நம்முடைய ஆன்மீக உலகம் இரண்டு சிறு படைப்புகளுக்குத்தான் தந்திருக்கிறது. ஒன்று தேன், இன்னொன்று அமுது. இந்த இரண்டு அடைமொழியும் சிறப்பு பெயரும் பேர் இலக்கியங்களுக்கு கூட தரப்படவில்லை. திருவாசகத்தை தேன் என்று சொல்லி திருப்புகழை அமுது என்று சொல்லி சிறப்பித்திருக்கின்றார். அந்த அளவுக்கு நம்முடைய பெருமக்கள் அதிலே தோய்ந்திருக்கிறார்கள். ஏன் தேன் என்று சொன்னார்கள் என்பதற்கு பல விளக்கம் தருகிறார்கள். அண்மையிலே ஒரு செய்தி படித்தேன், ஆச்சரியமாக இருந்தது. இப்பொழுது என்னையெல்லாம் திருவாசகம் செய்கிறது? தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்குகிறது, அல்லல் அறுக்கிறது, ஆனந்தமாக்குகிறது, வாழ்விலே ஞான வெளிச்சத்தை தருகிறது. எது? திருவாசகம். நம்முடைய பிறப்பை நீக்கி முக்தி தருகின்ற ஆற்றல் எதற்கு உண்டு? சிவன் அருளுக்கு உண்டு. பெருமானால்தான் அதையெல்லாம் செய்ய முடியும். நான் சொல்லவில்லை, மாணிக்க வாசகரே சொல்கிறார். இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞாண்டும் துன்பத் தொடர்பறுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உகந்து. வார்த்தை தான் வேறையே தவிர, திருவாசகம் என்ன செய்கிறதோ அதைத்தான் சிவபெருமான் செய்கிறார். சிவபெருமான் நம்மை எப்படி ஈடேற்றுகிறாரோ அதைத்தான் திருவாசகமும் செய்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? திருவாசகம் என்பது வெறும் இலக்கியம் அல்லது, அது செந்தமிழ் வடிவிலே இருக்கிற சிவபெருமான், பதிகங்களாக வந்திருக்கிற பரமேஸ்வர். எனவே அதை எடுத்து படிக்கின்ற பொழுது எல்லாம் பெருமானுடைய பாதங்களை பணிகின்ற பணிவோடும் அடக்கத்தோடும் அதை ஓத வேண்டும். முழுக்க படிக்க முடியலனாலும் பரவாயில்ல. அமுத கடலிலே அவர் நீராடி இருக்கிறார். சிவானந்த அமுத கடலிலே அவர் நீராடி இருக்கிறார். அதில் இருந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு
அவர் அனுபவித்த அந்த ஆனந்தத்தில் ஒரு துளியை நாம் பெறுவதற்கு சாமி ஏதாவது வழி காமிச்சிருக்கிறாரா? நான் ரொம்ப பிராக்டிக்கலாக பேசுகிறேன். அது அப்படியே உருக்குகிறது, மைதான அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கன் கைதான் தலை வைத்து, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை நாங்களும் பெறுவதற்கு ஏதாவது வழி சொல்லி இருக்கிறாரா? அப்படி பார்த்தால்தான் திருவாசகத்தை அடுத்த தலைமுறைக்கு ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியும். பா, இது சிவனை பற்றி சொன்னது, மாணிக்க வாசகர் உருகி போய் பண்ண, அதெல்லாம் சரி, எனக்கு என்ன இதனால் பிரயோஜனம்? பெருமான் சொல்லி இருக்கிறார், ஆனால் வெளிப்படையாக சொல்லவில்லை. அதுதான் அவரிடத்திலே நாம் சந்திக்கிற சிக்கல். ஏன் வெளிப்படையாக சொல்லவில்லை? அவருடைய அடக்கத்தின் காரணமாக அதை நான் வழிகாட்டுகிறேன் என்று சொல்லவில்லை. தேவர்கோன் அறியாத தேவதேவன் மற்ற பைம்பொழில்கள் பயந்து காத்து அழித்து மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்தெந்தை யாமார்க்கும் குடியல்லோம் யாவதும் மஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மென்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. இந்த பாடலில் என்ன சொல்லுகிறார்? ஆன்மீகத்தில் அடிப்படையாக நமக்கு தேவையான ஒரு தகுதி, யாமார்க்கும் குடியல்லோம் யாவதும் அஞ்சோம். இந்த அடிப்படையான தகுதி இல்லை என்றால் நாமெல்லாம் இன்னும் சாமியை முழுக்க கும்பிடலை ஒழுங்கான்னு அர்த்தம். ஆச்சாரியா ரஜினீஷ் தான் சொல்லுவார், நாளை என்ன நடக்குமோ என்று நினைத்து நீங்கள் கவலைப்பட்டால் நீங்கள் ஒரு நாத்திகன் அப்படின்னாரு. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தான் நாத்திகன்னு கிடையாது. அஜிஜோ எப்படி நாளைக்கு எப்படி பிஎஃப் பணம் ஒழுங்காக வருமா, நம்ம வேலையில் வச்சுப்பாங்களா, பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வருவாரா, பையனுக்கு நல்ல மருமக வருவாளா, குடும்ப வீடு கட்டி ஒழுங்காக கடிப்புமா, எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டால் நீங்களும் ஒரு நாத்திகன்தான், சந்தேகம் இல்லை. ஏன், நான் வணங்கும் தெய்வம் எந்த நிலையிலும் என்னை கைவிடாது என்று யார் நம்புகிறீர்களோ அவர்கள்தான் ஆத்திகர்கள். நம்பிக்கைன்னா சும்மா மேம்போக்கான உறுதி, உறுதிப்பாடு. கற்றூணில் கட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாய, வாழால் அறுத்து சுடினும் அம்மருத்துவன் பால் வாழாத காதல் நோயாளன் போல் மீளா துயர தரினும் வித்துவ கோட்டம்மா. உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது, நீதான் என்னை காப்பாற்றி ஆகணும், அது உன் தலையெழுத்து. எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன், இட் இஸ் யுவர் பிளடி ரெஸ்பான்சிபிலிட்டி, படைச்சல்ல அப்படிதானே அவர் பாடுறாரு, உன் கடன், பெத்த வளர்த்த ஆவணம்ப்பா. என் தெய்வம் என்னை காக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லாத வரைக்கும் நாம் இன்னும் முழுமையாக பக்குவப்படவில்லை என்று அர்த்தம். நீங்க உலகியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் சொல்றேன். உலகியலை பொறுத்த வரைக்கும் அனுபவம்னு ஒண்ணு ஏற்பட்ட பிறகுதான் நம்பிக்கைன்னு ஒண்ணு வரும். ஆன்மீகத்துல நம்பிக்கைன்னு ஒண்ணு வந்தாதான் இறை அனுபவம் என்கின்ற ஒன்று கிடைக்கும். இப்ப ஒருத்தருக்கு ஸ்வீட்டே பிடிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, அவருக்கு ஸ்வீட்னா என்னன்னே பிடிக்காது, நீங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வாங்கிட்டு போய் அவர்கிட்ட இருந்தாங்க சார் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, ஐயா வேணா சார் வேணா சார், ஸ்வீட்லாம் அது என்னவோ சார், எனக்கு போன நெஞ்சிலாம் வரணும், சாப்பிட்றதே இல்லை சார், விட்டுருங்க சார், இது அப்படி இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி வாயில் போட்டாலே கரையும், இந்த கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின். எனக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, நீங்கள் ஏதோ விளம்பர இடைவேளைன்னு இதை நினச்சிக்காதீங்க. என்ன அனுபவத்தை சொல்கிறேன், அவ்வளோதான், வாயில் போட்டாலே கரையும் சார், சாப்பிட்டு பாருங்கன்னு. அப்படியா சொல்கிறீங்க, சரி இல்லை சார் நான் சாப்பிட்றது, அட சாப்பிடுங்க சார், சரி நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டாச்சு, அவர் வாங்கி போட்டு நல்லா இருக்கு சார், இது உண்மையிலே ரியலி டெலிஷியஸ், எங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இந்தாங்கன்னு நீங்க கொடுக்குறீங்க. அவர் மறுபடி சாப்பிட்டு சார் ஆச்சரியம் சார், இதை எப்படி இவ்வளவு நாளா நான் சாப்பிடாம இருந்தேனே எனக்கு தெரியல சார், எங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க, மறுபடி கொஞ்சம் கொடுக்குறீங்க. சார் பிரமாதமாக இருக்குது சார், ஸ்வீட்டுன்னா இதான் சார் ஸ்வீட்டு, ஸ்வீட்டுனா இதான் சார் ஸ்வீட்டு, மைசூர் பாக்குனா இதான் சார், இன்னும் கொஞ்சம் கொடுங்க, நமக்கு ஏண்டா கொடுக்க ஆரம்பிச்சோன்னு தோணும். இனிமே கேட்டால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அட்ரஸ் வேணாலும் கொடுக்கலாமே தவிர கொடுத்து கெடுத்துட்டோம். இப்போ முதல்ல அவருக்கு நம்பிக்கை இல்லை,
சாப்பிட்டு அனுபவம்னு ஒன்று வந்த பிறகு பிரமாதம் அப்படின்ற நம்பிக்கை வருது. ஆனால் உலகியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் இப்படி. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை என்கின்ற ஒன்று யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் சிவானுபவம் என்கின்ற ஒன்றும். எதை? சைவம். சைவம்னு வந்ததே சிவன் கிட்ட தான். அவர்கிட்ட சைவத்தை வைக்கிறதுக்கு பதிலாக அசைவத்தை வைக்கிறாரு. சிவபெருமானே ஆடி இருப்பாரு, டேய் என்னடா இது இப்படி படுத்துற, அபிஷேகம் பண்றாரு, எப்படி வாயில் இருக்க தீர்த்தத்தை அப்படியே துப்புறது. பார்த்த சிவகோசரியார் பதறி போயிட்டாரு. இங்க தாங்க சிவபெருமான் குறும்பு பண்றாரு. அவர் என்ன பண்ணிருக்கணும்? நேர கண்ணப்பனுடைய கனவுல போய் சொல்லிருக்கணும். சிவகோசரியார் கனவுல போய் சொல்றாரு. கண்ணப்பன் கனவுல போய், தபார்ப்பா நீ பண்றது சரியில்லை, இது மாதிரி பன்னி மாம்சம் எல்லாம் வைக்கப்படாது அப்படின்னு சொல்லல. ஏன் சொல்லலை? அவருக்கு என்ன பயம்? இப்படி பன்னி மாம்சம்லாம் வைக்கப்படாதுன்னு சொன்னால் அப்படியா சாமிக்கு பிடிக்காதான்னு அவர் பாட்டுக்கு அடுத்தப்பில் மாம்சத்தை கொண்டு வந்துட்டார்னா. பன்னிக்கறி பிடிக்காது, மான்கறி தான் பிடிக்கும் போல இருக்குன்னு அத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார்னா. சிவகோசரியார் கனவுல போய் சொன்னார். அவர் பதறி போய், சாமி பன்னி மாம்சத்தை வைக்கிறானே சாமின்னு அவர் சொன்னார். திருந்து வேள்வியினோர் இடும் அவியினில் அவன் இடும் ஊன் எனக்கு இனிய. மிகுந்த அக்கறையோடு வேள்வி செய்கிறார்களே, அதில் யாகத்தில் ஹவிசாக இடுகின்ற அந்த அவிர்வாகத்தை விட அவன் வைக்கின்ற அந்த மாமிசம் எனக்கு மிகவும் இனியது. என்ன அர்த்தம்? டேஸ்ட் பார்த்துருக்காருன்னு அர்த்தம். இப்ப யாராவது பன்னிக்கறி சாப்பிட்டா சிவபெருமான் லெவலுக்கு உயர்றாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே சாமி? உங்க மேல வாயில இருக்கிறத துப்புறானே சாமி. கங்கை முதலான தீர்த்த புனலின் அவன் வாய் உமிழ் புனல் எனக்கு புனிதம். சாமி என்ன சாமியா இதெல்லாம் பரவாயில்ல, தன்னோட கால் செருப்படி எடுத்து உங்க மேல வைக்கிறானே சாமி. செருப்பு வைக்கிறானா? அச்செருப்படி இளம்பருவ சேவடியின் சிறப்புடைத்தால் முருகப்பெருமான் சின்ன குழந்தையா இருந்தப்போ அவனை எடுத்து கொஞ்சறப்போ அந்த குழந்தையினுடைய பாதம் நெஞ்சில உதைச்சா எவ்வளவு சுகமா இருக்கும், அதை விட அந்த செருப்பு எனக்கு சிறப்புன்னு ஆடி போட்டார். அதை இவர் சொல்றாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொன்றருளி. விஷயம் புரிதுங்களா? நீங்கள் முறைப்படி மந்திரங்கள் சொல்லி சாஸ்திர பிரகாரம் செய்கிறீர்களா என்பதை சிவன் பார்ப்பது இல்லை, ஆத்மார்த்தமாக அன்போடு செய்கிறீர்களா என்பதைத்தான் சிவன் பார்க்கிறான். சார் இப்ப நான் இப்படி சொல்றேனே, இப்போ கேலண்டரில் பார்க்குறீங்க நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது. சரி, நாளைக்கு கிருத்திகையாக இருக்குது, நம்மளால் முருகன் கோவிலுக்கெல்லாம் போக நேரம் இல்லை, மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குது, முருகனுக்கு நாளைக்கு ஒரு பால் பாயசம் பண்ணலாமே, பண்ணி நைவேத்தியம் பண்ணலாமே நினைக்கிறீங்க. அப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க. அப்புறம் முருகனுக்கு பூஜை பண்ணி முறைப்படி மந்திரங்கள்லாம் சொல்லி அல்லது தெரிஞ்ச முகையில் முருகனுக்கு நிவேதனம் செய்கிறீங்க. அதுக்கு பிறகு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ முருகப்பெருமான் அந்த பால் பாயசத்தை ஏற்றுக்கிட்டானா? ஏற்றுக்கிட்டான்னா எப்போ ஏற்றுக்கிட்டான்? பசங்க கேட்பாங்கல்ல, சும்மா சாமிக்கிடா இதுன்னா. சாமிக்கெல்லாம் ரைட்டு, எப்போ சாமி சாப்பிட்டார்? நியாயமான கேள்வி. எப்போ அதை முருகன் ஏற்றுக்கொண்டான்? நீங்கள் பால் பாயசத்தை சுவாமி முன்னால் கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஓம் பிராணாய ஸ்வாகா வியானாய ஸ்வாகா பானாய ஸ்வாகா உதானாய ஸ்வாகா சமானாய ஸ்வாகா மந்திரங்கள் சொன்ன பிறகு அது முருகன் ஏற்றுக்கொண்டானா? இல்லை அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்த பொழுது அவரவர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்து முருகன் அதை ஏற்றுக்கொண்டானா? அல்லது அவர்கள் உடம்பில் அது ஆற்றலாக மாறி அவர்கள் தொண்டு செய்கிற பொழுது முருகன் அதை ஏற்றுக்கொண்டானா? மன்னிக்கணுங்க, நீங்கள் மந்திரம் சொன்ன பொழுதும் அது முருகனுக்கு செல்லவில்லை, பிறருக்கு கொடுத்த பொழுது முருகனுக்கு செல்லவில்லை, அவர்களுக்குள்ளே சென்ற பொழுது அது முருகனுக்கு செல்லவில்லை. நீங்க முதல் நாள் நாளைக்கு கிருத்திகை முருகனுக்கு ஒரு பால் பாயசம் பண்ணணும்னு அன்போட நினைச்சிங்களே, அப்பவே முருகனுக்கு நைவேத்தியம் ஆயிடுச்சுங்க. மற்றதெல்லாம் நம்ம திருப்திக்காக செய்கிறோம், மற்றதெல்லாம் நம்ம திருப்திக்காக செய்கிறோம். அதை சொல்லுகின்ற அவனை மாதிரி என்னால் செய்ய முடியாதேப்பா. அன்போடு எதை செய்தால் அது போதும்.
செய்கிறோமா? உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைக்கிலன் பல மலர் கொடு உன் அடியினை உற பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள்மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் வலம் வருகிலன் கடுத்த வெஞ்சின மரளித்தன் உழையினர் கதித்தடந்தெறி கைரடு கதைகொழு பொறுப்போதே கலக்குறும் செயல் ஒழிவுற அழிவுற கருத்து நைந்துற அளவைகள் என் மனத்தினில் மயில் முதுகினில் வருவாயே முருகா. அருணகிரிநாதர் சொல்றார்.